Welcome friends, welcome back to our channel Kadai Theru. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் லலிதா ஜுவல்லரியிலேருந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய அட்டிகை நெக்லஸ் ஹாரம் அண்ட் ஸ்டோன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான டேப் பண்ணி ஆலங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய 21 கிராம்ஸ் நெக்லஸ் தான். இது நமக்கு அழகாக ஒரு பதக்கம் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு 2.5 செவரன் அளவில் வரக்கூடிய ஒரு பதக்கம் நெக்லஸ் தான். இந்த மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ நெக்லஸ்னால் நான் உங்களுக்கு மிக்சடாகவே காமிச்சிருப்பேன், பதக்கம் அதுக்கப்புறம் செயினோடு இருக்கிற மாதிரி கலெக்ஷன், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்டிக டைப்பில். ஸோ இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடியது. நான் உங்களுக்கு ஸ்டோன் நெக்லஸையுமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸுமே இருந்தது. இது வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் அட்டிகை ஃபுல் லேடி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். ஸோ உங்களுக்கு 4 செவரன்ஸில் வரக்கூடியது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் வேணாலும் இருக்குது, அப்படி இல்லை அங்கங்கே நமக்கு வந்து ஹைலைட்டடாக ஒரு பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ரெட் ஆர் பிங்க் ஸ்டோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால அந்த கலெக்ஷன்ஸையும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அந்த பெண்டன்ட் டாலர் பதக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் பீஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வச்சது, அதனால தான் நான் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், கிட்டத்தட்ட 4 செவரனில் வருது. அங்கங்கே க்யூட்டாக 3 கல்லு மட்டும் பிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2 செவரன் அளவில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்டோன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மிக்சடான கலெக்ஷன் காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய டைப்பு, ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது வந்து அட்டிகை மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பிங்க் ஸ்டோன்ஸ் வந்துட்டு கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஃபுல்லாக நமக்கு வந்து பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் வேணும்னா சிவப்பு கலட்டிகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது. இது நமக்கு வந்துட்டு ஒரு 2.5 செவரன் ரேஞ்சிலேருந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்டிகை அப்படிங்கும் போது எப்படியும் அந்த செயின் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த வெயிட்டில் கிடைக்கும். அதுக்கடுத்தது 2 செவரனில் ஸ்டோன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டோன் நெக்லஸ்னு சொல்லும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. 25.6 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3.5 செவரன் அளவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ். அதுக்கடுத்தது ஆன்டிக் பாலிஷில், இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்குது, பட் 3.25 செவரன் தான். இதில் நகாஸ் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மிலாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது அட்டிகை டைப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இது 4 செவரனில் வரக்கூடியது. அட்டிகையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆன்டிக் பாலிஷில் கொடுத்துருக்கிறதும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கடுத்தது 3.5 செவரனில் ஸ்டோன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு பேர்ல் ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான கலெக்ஷனாக இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ இந்த லக்ஷ்மி பேட்டர்ன்லாம் இருக்குது இல்லையா, ஆன்டிக்லேயே நமக்கு லக்ஷ்மியை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே லக்ஷ்மி வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், செம பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைன் நெக்லஸ்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ரோ மாலை, அந்த மாதிரி வந்துட்டு பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது க்ரீன், அதாவது இந்த பச்சை கலர் டிகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். அதுக்கடுத்தது 2.5 செவரனில் திரும்ப நமக்கு பதக்கம் மட்டும் இருக்கிட்டு ரோப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரோப் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரிகை வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே பார்வையாக இருக்கணும்னா கொஞ்சம் கோல்டு ரோப் வந்து அது கொஞ்சம் பட்டையாக இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த ஆன்டிக் நெக்லஸ் பாருங்கள், இதில் வந்து மிடில் லக்ஷ்மி கொடுத்துட்டு சைட்லலாம் மயில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பிளாக் ஆன்டிக் பாலிஷ் கொடுத்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்தது 20 கிராம் அளவில் வரக்கூடிய பதக்கம் நெக்லஸ் அண்ட் உங்களுக்கு இதுலேயே ரோப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் பட்டையாக பால்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு வெள்ளக்கல்லுலேயே பெண்டன்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பெண்டன்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸாக இருந்தாலுமே குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் யூனிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஹாரமையும் நெக்லஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சிலது உங்களுக்கு செட்டாக இருக்கும், சிலது மோஸ்ட்லி மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கும். இது ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் பேட்டர்னில் வரக்கூடியது, நமக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். இது மிடில் மட்டும் ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்லஸ் நமக்கு 27 கிராம்ஸ் லெவலையும் ஹாரம் கிட்டத்தட்ட 6 செவரனுக்கும் வருது. ஸோ இந்த நெக்லஸ் ரோமாலா மாதிரி ரொம்ப அழகாக, இதுவும் ஃபேன்சி டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். இந்த ஹாரம் நமக்கு வி டைப்பில் வந்திருக்கு. ஸோ இந்த செட்டும் நமக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா வேர் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நெக்லஸ்லேயும் பெண்டன்ட் இருக்க மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்தது நம்ம அட்டிகையில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி லாங்லேயும் பார்த்துட்ருக்கோம். லாங் ஹாரம்லேயும் அட்டிகை டைப்பில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி கோல்ட் சேவிங் ஸ்கீம். இதில் வந்து நமக்கு மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரலாம். நம்ம கட்டிக்கிட்டு வர அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகும், அதே சமயத்தில் கிராம்ஸாகவும் ஆட் ஆகும். ஸோ இந்த 11 மந்த்ஸ் ஸ்கீம் முடிகிற தருவாயில் நமக்கு ஒரு ஹாஃப் மந்த் போனஸ், அதாவது நீங்கள் வந்து 2500 மந்த்லி பே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 1250 ருபீஸ் உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. அது தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய ஜுவல்லரிக்கு வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அது சாதாரண ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, எதுக்குமே நம்ம வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லை. பட் நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம ஸ்டோன் காஸ்ட் பே பண்ணணும், அதே சமயத்தில் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு விதமாக ஆட் ஆகிட்டு வருது இல்லையா, கிராமாவும் ஆட் ஆகிட்டு வருது, மணியாகவும் ஆட் ஆகிட்டு வருது. ஸோ அந்த 11 மந்த்ஸ் முடிவில் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது டிசைட் பண்ணிக்கலாம், லைக் நம்ம வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிருக்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லைனா அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோமான்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் கோல்டுடைய ரேட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நம்ம மாதம் மாதம் கட்டக்கூடிய தவணையை ஈஸியாக வீட்டில் இருந்தே ஆன்லைன் ஆப் மூலமாக கூட செலுத்தலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இவங்களுடைய லலிதா ஜுவல்லரி ஆப் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட ரொம்ப ஈஸியாக மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை பே பண்ணிட முடியும். இது ஒரு விதமான ஸ்கீம். அடுத்தது இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அது ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லாக் ருபீஸை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்னைய தேதிக்கு கோல்டு ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் போய் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது சேதாரமே இல்லாம உங்களால உங்களுடைய ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க அமௌண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓல்டு ஜுவல்லரியை கொண்டு வந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 சவரனுக்கு உங்ககிட்ட பழைய ஜுவல்லரி, நீங்க யூஸ் பண்ணாத ஜுவல்லரி இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து இங்க நீங்க டெபாசிட் பண்ணிட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாம புது ஜுவல்லரியை கூட எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 3 சவரன்ஸ் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, 11 மந்த்ஸ் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது 4 சவரனுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 1 சவரனுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டோன் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கான மினிமம் புக்கிங் அமௌண்ட் 10,000 ருபீஸ். இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பத்தினா ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா இவங்களுடைய ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தரம் நேரடியாக விசிட் பண்ணி இந்த பிளானை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கிளியராக கேட்டுட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரி பிளான்ல ஜாயின் பண்ணி பெனிஃபிட்ஸோட ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் டிநகர் லலிதா ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.